இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்புல ஒரு சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு வெண்டைக்காய் வந்து பொடி பொடியா நறுக்கி அதை நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து எண்ணெயில நல்லா வணக்கி எடுக்கணும், இல்லாட்டி வெண்டைக்காய் வந்து ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கும், அது அப்படியே குழம்புல சேர்க்கும் போது நல்லா இருக்காது. அதனால வெண்டைக்காயை வந்து எண்ணெயில வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பிசு பிசுப்பு தன்மை வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வணக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வணக்கிடுங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன், 1/2 கப் தேங்காயும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சிருங்க. அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அதை நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் போட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து வெந்தயம் தாளிச்சதுக்கப்புறம் 1 கொத்து கருகப்பில் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 1 கொத்து கருகப்பில் சேர்த்து அதையும் தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டை வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நான் நல்லா எண்ணெயோடு கலந்து விடுறேன். அதையும் நல்லா எண்ணெயோடு சேர்த்து வணக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயோடு நான் வணக்கி விடுறேன். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் வந்து சேர்த்து நல்லா வணக்கி விடுறேன். தக்காளி வந்து நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. பொடி வந்து கரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இப்போ 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பொடி வந்து கரிஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தக்காளி வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா வணங்கிருச்சு. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. வெண்டைக்காய் வந்து இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இது கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த குழம்போட சேர்ந்து கலந்து விட்டுருங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணியும் குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு எலும்புச்சாலாம்பு புளி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு குழம்போட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இந்த குழம்பு இறக்குறேன். அவ்வளோதான்.
பாருங்க வெண்டைக்காய் குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு சொல்லி. அவ்வளவுதான் வெண்டைக்காய் புளி குழம்பு. இப்போ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லீலாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.